எல்லாரையும் 6 மணிக்கு கவர்மெண்ட் எழுப்பிடுச்சு. இது மாதிரி நிகழ்ச்சி நிறைய சென்னையில நடக்கணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணணும். பசங்க திருப்பி திருப்பி இங்க வரப்போ பாக்குறப்போ அந்த ஃபீல் ஓகே இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இஸ் வெரி வெரி நைஸ். சூப்பரா இருக்கு. தூங்கி இருந்த எல்லாரையும் 6 மணிக்கு கவர்மெண்ட் எழுப்பிடுச்சு. இது மாதிரி நிகழ்ச்சி நிறைய சென்னையில நடக்கணும். கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி விஷயத்துக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்ஸ் டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் போலீஸ், டிராபிக் போலீஸ். தேங்க்யூ. இது வந்து ஒரு என்ஜிஓ, ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் சொல்லிட்டு டெய்லி 4000 டாக்ஸ் மேலே ஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நார்மலாகவே ஒரு ப்ரீட் டாக்ஸ் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரே டாக்ஸ் நம்ம வந்து எடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் லோ மெயின்டெனன்ஸாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக நாய் அடாப்ட் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், வேக்சினேஷன் போட்டு நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு வேக்சினேஷன் போடணுன்னா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன் அவங்க எல்லாருமே வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க ஃப்ரீன்னோடனே எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பண்ணிக்கிறாங்க. ஏன் some people are adopting, so nala prachana. செமையாக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுட்ஃபால் பார்த்தீங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்கே? பெரம்பூரா? வி ஆர் இன் பெரம்பூர். ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அண்ணா நகர்லேருந்து நாங்கள் இங்கே வரைக்கும் சுற்றிட்டு இருக்கோங்க. அண்ணா நகர் முடிச்சு, ஓஎம்ஆர் முடிச்சு, மயிலாப்பூர் முடிச்சு, டி நகர் வரைக்கும் எங்கள் மூஞ்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஹெச்எஃப்ஏ அப்படின்றது இந்த ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸில் நம்ம ஹெச்எஃப்ஏ அடாப்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துல அடாப்ஷன் ட்ரைவ் வச்சு இத்தனை பேர் வாங்கன்றப்போ வர முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு கொடுத்தது, இட் இஸ் வெரி பிக் ஆக்சுவலி. இது வச்சதுனால இப்போ 50+ பப்பீஸ் ஆஃப் காட் அடாப்டட். இப்போ நம்ம இங்கே ஓஎம்ஆர் லாஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பித்து மயிலாப்பூர் அது ஒரு வாரம், மயிலாப்பூரில் 3 வாரம், இங்கே ஒரு 5 வாரம், இங்கே ஒரு 4 வாரம். இத்தனை வாரத்திலேயே 50+ ஆல்மோஸ்ட் 60 நினைக்கிறேன். கவுண்ட் எடுத்து பார்த்தா தெரியும், 60 அடாப்ஷன்ஸ் இருக்குது, விச் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அந்த 60 அடாப்ஷன் நம்ம கொடுக்கறதுன்றது நார்மல் ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் பெரம்பூர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இடம் சொன்னாங்க. ஸோ வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். அட்லீஸ்ட் 100-150 அட்லீஸ்ட் டார்கெட் வச்சுருக்கோம். அதுங்களுக்கு வீடு கிடச்சிருச்சுன்னா இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, சரி அடாப்ஷன் கொடுக்குறோம் அதெல்லாம் மேட்ரு இல்லை, நெக்ஸ்ட் இங்கே வேக்சினேஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஸோ வேக்சினேஷனுக்கு இங்கே கூட்டிகிட்டு வராங்க, இங்கே வர சொல்கிறோம் நம்ம கூட்டிகிட்டு வரதுக்கு. ஸோ அந்த பப்பீஸ் இப்போ ஒரு பீரியட் மயிலோன்னு ஒரு பப்பி ஃபஸ்ட் வீக் அடாப்ட் ஆச்சு, இப்போ 5வது வாரம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம பசங்க திருப்பி திருப்பி இங்கே வரப்போ பார்க்குறப்போ அந்த ஃபீல் ஓகே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இஸ் வெரி வெரி நைஸ். ஸோ பிக் கிரெடிட்ஸ் டு ஹாப்பி ஸ்ட்ரீட் அண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த ஒரு ஈவெண்ட்காக. சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஃபாலோ த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ். சென்னை சான்ஸே இல்லைங்க, சென்னை சான்ஸே இல்லை. ஐ அம் நரசிம்மன், ஐ அம் எ பார்ட் ஆஃப் ரைகா ஹோட்டல்ஸ். இஸ் மை மாமா. ஓகே. அவங்க டீனகர் தான், அதனால இங்க வராங்க. வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் பாட்டி பஜா. சோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கேங், 5 பப்பீஸ் அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, டியோ. Thank you.
ஹாப்பி ஸ்ட்ரீட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் உடைய ஸ்டால் இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்குது. ஹெவன் ஃபார் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 4000 டாக்ஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஃப்ரீ அடாப்ஷனு, ஃப்ரீ வாட்டர் பவுல் சேலஞ்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ வேக்சினேஷனும் இயர்லி இயர்லி பண்ணுறோம். எல்லோரும் வந்து டாக்ஸோடு ரொம்ப சோஷியலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் டாக்ஸையும் ரெஸ்க்யூ பண்ண டாக்ஸையும் இங்கே கூப்பிட்டு வந்து டாக்ஸ் எல்லாம் எல்லாருக்கூடையும் பழக விட்டு நம்ம பயப்பட வேண்டியது டாக்ஸுக்கு இல்லை. ஏன்னா டாக்ஸுக்கு வந்து ஒரே ஒரு தன்மை தான், ஒன்று கடிக்கும் இல்லை கத்தும். ஆனால் நம்ம பயப்பட வேண்டியது எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு தான். அவங்க தான் எந்த ரூபத்தை என்ன வந்து பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் நம்ம டாக்ஸுக்கு யாரும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வாயில்லாத ஜீவன்கள் எல்லாமே நம்மளை சார்ந்து தான் இருக்காங்க. அதனால் அவங்க நம்ம கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இவர் பேர் வந்து டாம் க்ரூஸு. இவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பார். அதனால இவர் பேர் டாம் க்ரூஸு. இன்னொருத்தர் இருக்கார் ஜிம் கேரி, அவர் கொஞ்சம் காமெடி இருங்க காட்டுறேன். இவர் பேர் வந்து ஜிம் கேரி. இவர் வந்து கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். இவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சேட்டையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கார், ஆனால் பயங்கரமான சேட்டையான ஆள் ஜிம் கேரி இவர் பேர்.